என்னோட பேர் வந்துட்டு கிருஷ்ணகுமார். விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் மேல துலுக்கங்களோன்ற கிராமத்திலிருந்து பேசுகிறேன். நம்மளோட எம்எப்லேயே வந்துட்டு அதிகப்படியான ஹெச்பி டிராக்டர் 9500 இருந்ததுன்னு தெரிய வந்தது. அதுதான் ஃபஸ்ட்டு டிராக்டராக வந்துட்டு அந்த வண்டி எடுத்தேன். இதுதான் நம்ம என்னோட ஃபஸ்ட்டு 9500 டிராக்டர். இந்த 9500 பற்றி சொல்லணும்னா, எல்லாருமே வந்து நீங்கள் எம்எப் டிராக்டர்னாலே வந்துட்டு 10-35 241 இந்த ரெண்டு மாடல் தான் வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும். பட்டு எம்எப்பில் அதே குவாலிட்டியில் அதிகப்படியான பெர்ஃபார்மன்ஸில் வந்துட்டு ஒரு டிராக்டர்னால் வந்துட்டு இந்த 9500 தான். இதில் என்னதுன்னா, இது வந்துட்டு 58 HP வண்டி, ப்ளஸ் இதில் வந்துட்டு பவர் ஸ்டேரிங். இவன் டிரைவர்க்கு வந்துட்டு ஒரு 3 hours வந்துட்டு டயர்டாயிருவாங்க த கம்பெனி டிராக்டர். பட் இந்த டிராக்டரில் வந்துட்டு ஈவன் டிரைவர் 8 hours கண்டினியூஸாக டிரைவ் பண்ணாலும் தே ஒன்ட் ஃபீல் டயர்ட். அதாவது வந்துட்டு டயர்ட் ஆகுறதே வந்துட்டு அவங்களால ஃபீல் பண்ண முடியாது. இதில் வந்து அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுள் அந்த சீட்டு, ப்ளஸ் அந்த வண்டியோட பெர்ஃபார்மன்ஸு. ஈவன் மெயின் வந்துட்டு பெரிய வண்டினால் வந்துட்டு டீசல் அதிகமாக கன்சியூம் பண்ணும், இல்லை அதிகமாக சாப்பிடும்னு சொல்லிட்டு டவுட் இருக்கும். பட்டு 241 விட இது வந்துட்டு பர் அவருக்கு 0.5 ml, அதாவது வந்துட்டு 250 ml இருந்து 500 ml வரைக்கும் தான் அதிகப்படியாக இருக்கும். வித் ஹை பெர்ஃபார்மன்ஸ். ஹை பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா, வண்டியை பார்த்தீங்கனாலே லுக்கு பாருங்கள். இதே இது வந்துட்டு சின்ன வண்டி இருக்குது. 241 ரெண்டையும் பக்கத்தில் பாருங்கள். வண்டியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், டயரு எல்லாமே வந்துட்டு பெருசு. உங்களுக்கு எல்லா விதத்துக்குமான ஒரு தேவைகளுக்கு வந்து 9500 நீங்கள் சின்ன பல்லு கலப்பைன்னு சொல்கிற கல்டிவேட்டரை, இல்லை டிஸ்ப்ளோ, எல்லா இம்ப்ளிமெண்ட்டுமே அதில் வந்துட்டு இது இருக்கும். ப்ளஸ் இதில் வந்துட்டு ஸ்பூல் வால்வு வந்துட்டு உங்களை ரிவர்சபிள் எம்பி, இப்போ எல்லாருமே வந்துட்டு ரிவர்சபிள் எம்பின்னு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்குங்க. அந்த மாதிரி வந்து சிச்சுவேஷனில் வந்து இந்த ஆரம்பி இந்த ரிவர்சபிள் எம்பிக்கு கரெக்டான காம்பினேஷன், அதாவது வந்துட்டு என்ன சொல்கிறதுன்னா ஒரு நல்ல சரியான ஜோடின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்துட்டு 9500 ஆரம்பியும் வந்துட்டு சரியான ஜோடி. இந்த இதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு டேண்டம் பம்பு, எல்லோரும் டேண்டம் பம்பு இருக்கா டேம்பன். டேண்டம் பம்போட மெயின் இதே வந்துட்டு அந்த ஆரம்பியை சுற்றுறப்ப வந்துட்டு ரொம்ப ஸ்மூத்தாகவும் சுற்றும், ரொம்ப வண்டியும் லோட் பண்ணாது, ப்ளஸ் இந்த பவர் ஸ்டேரிங்க்கும் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. இதனால் வந்துட்டு என்னன்னா, நம்மளோட மெயின்டெனன்ஸ் செலவே வந்துட்டு கம்மி. இப்போ இந்த வண்டி எடுத்து 2 வருஷம் ஆச்சு. நான் வந்துட்டு இப்போதைக்கு இதை வந்து கரெக்டாக 300 hours அஸ் பர் எம்எப் ரெக்கமெண்டேஷன், சர்வீஸ் டீம் ரெக்கமெண்டேஷன் பிரகாரம் எவ்ரி 300 hours வந்துட்டு நமக்கு ஆயில் சர்வீஸ் பண்ணிடுறோம், இன்ஜின் ஆயில் சர்வீஸு. ப்ளஸ் 600 hours ஒரு தடவை வந்துட்டு ரேடியேட்டர் க்ளீன் பண்ணி புது ஆயில் கிளியர் பண்ணிடுறோம். தேர்டு வந்துட்டு ஓஏபி ஆயில் எவ்ரி 1000 hours ஒரு தடவை ஓஏபி ஆயில், ஐ மீன் ஹைட்ராலிக் ஆயில், அதையும் சேஞ்ச் பண்ணணும். நீங்கள் கம்பெனி சொல்கிற ரெக்கமெண்டேஷன் பிரகாரம் வண்டியை பார்த்துக்கிட்டிங்கன்னா, வண்டி வந்துட்டு ஒரு செலவும் இப்போ வரைக்கும் வந்துட்டு அந்த வண்டியில் ஒரு போல்ட்டு நட்டு கூட மாற்றலை, ஈவன் பஞ்சர் கூட ஆகலை. அவ்வளோ கரெக்டாக நான் வந்துட்டு இந்த வண்டியில் வந்துட்டு டயர் ப்ரெஷர் ரொம்ப ஒரு முக்கியமானது. ரியர் வீல் வந்துட்டு 18 PSI, ஃப்ரண்ட் வீல் வந்துட்டு 28 PSI. இதுதான் கம்பெனியோட ரெக்கமெண்டேஷன். பஞ்சர் கிடக்கிறவங்க 30-40 வச்சிங்கன்னா வண்டியோட இது வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருக்காது, ப்ளஸ்ஸு வண்டிக்கும் அதிகமான வேலைகள் வரும். நான் இந்த வண்டியை வந்துட்டு ஏன் டிரைவருக்கு வந்துட்டு ஈவன் நான் கூட வந்துட்டு சாட்டர்டே சண்டே வந்துட்டு டிரைவர் தான் ஈவன் நான் ஊருக்கு வரப்ப, இந்த ஆரம்பியை பொறுத்தளவுக்கு எல்லாருமே வந்துட்டு ரொம்ப டயர்டாயிடுவாங்க ஆரம்பியை வந்துட்டு இந்த. பட் இந்த டிராக்டரில் யார் எந்த டிரைவர் ஓட்டினாலும் கூட அவங்க வந்து டயர்டாக மாட்டாங்க. ரெண்டு விஷயம், இந்த இதில் வந்துட்டு பெஸ்ட்டு பெனிஃபிட் வந்து இந்த சீட்டிங் கம்ஃபர்டபுள், அது வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். அதாவது வந்துட்டு ஈவன் கிளட்ச் ஆப்ரேஷன், பிரேக் ஆப்ரேஷன், ஈவன் இந்த ஸ்பூல் வால்வு, ஸ்பூல் வால்வுன்றது வந்துட்டு நம்ம கலப்பையை வந்துட்டு ரொட்டேட் பண்ணுறதுக்கு, அது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபீல் ஆக மாட்டீங்க ரொம்ப டயர்டாகிட்டேன்ட்டு. வேறு ரெண்டாவது வந்துட்டு இப்போ நம்ம ஏரியாவில் இந்த விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் பெரும்பாலும் உழவு வந்துட்டு ஏப்ரல் மே ஜூனில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த டயத்தில் வந்துட்டு ஹை டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஒரு காடு வந்துட்டு நீங்கள் எந்த வண்டியிலையும் பார்த்துருக்க மாட்டீங்க, இந்த காடு வந்துட்டு
டிரைவர் காலுக்கு வர ஹீட்டை வந்துட்டு ஸ்டாப் பண்ணும். ஸோ நீங்கள் டிரைவர் வந்துட்டு செருப்பு போட்டு ஓட்டுறதோ காலில் இது பண்ணி கையிலே இறக்கி விட்டு ஓட்டுறதெல்லாம் தேவையில்லை. ஸோ இது வந்துட்டு ஒரு 90% ஹீட்டை வந்துட்டு டிரைவருக்கு போகாமல் இது தடுத்துரும். இது ஒன்று. இதில் வந்துட்டு இன்னொரு இதில் மேஜர் பெனிஃபிட்னு சொல்கிறது வந்துட்டு இந்த சீட்டு வந்துட்டு எல்லாருமே அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்ற எல்லா வண்டியிலையும் இருக்கும். பட் இது வந்துட்டு உயரமாக இருக்கிற ஆளுகளுக்கு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணுமோ இது வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். எல்லா வண்டியிலையும் விட 9500 சீட்டிங் கம்ஃபர்டபுள் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த எல்லா சீட்டும் வந்துட்டு இப்படி நேராக தான் இருந்து பார்த்துருப்பேன், இந்த சீட்டு மட்டும் இப்படி இருக்கும். ஸோ அதாவது வந்து ரொம்ப சாஞ்சி ஒரு சோஃபாவில் உட்காந்த ஃபீலிங் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும் இந்த சீட்டிங்கில். ஸ்பெசிஃபிக்காக எனக்கு டாஃபேல எம்எஃப்ல எல்லா டிராக்டரும் எல்லா இம்ப்ளிமெண்ட்ஸும் பிடிக்கும். பட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்கிறது வந்துட்டு இந்த ரெண்டு காம்பினேஷன் தான். இந்த ஆரம்பி வந்துட்டு எங்கிட்ட ரெண்டு மூணு அதர் வெண்டர் வந்துட்டு கலப்புகள் இருக்குது. பட் இருந்தாலும் வந்துட்டு இந்த அக்ரிஸ்டார் ஆரம்பி வந்த உடனே எல்லா கலப்பையும் நான் கொடுத்துட்டேன். பிகாஸ் இதோடைய பெர்ஃபார்மன்ஸு இது வரைக்கும் என்னை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலை. இதில் வந்துட்டு மெயின்டெனன்ஸ் செலவுன்றது வந்துட்டு ரொம்ப 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 கம்மி. எதனாலன்னு சொல்கிறேன், இதோட இந்த கலப்பையோட இது வந்துட்டு மேஜர் இது வந்துட்டு இந்த இது தான். இது தான் வந்துட்டு உங்களுக்கு அடிக்கடி வந்துட்டு ரொம்ப தேயும்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு கலப்பையில் மட்டும்தான் இதை வந்துட்டு ஜஸ்ட்டு தூக்கி எறிஞ்சிட்டு ஜஸ்ட்டு பிளக்கின் மாதிரி, அதாவது வந்துட்டு மற்றதில் வந்துட்டு இந்த அசம்பிளியே செட்டாக சேஞ்ச் பண்ணணும். பட் இதில் வந்துட்டு இந்த ரெண்டு போல்ட்டை கழட்டிட்டு இந்த ரெண்டு போல்ட்டை கழட்டிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் த்ரோ பண்ணிவிட்டு வேறு எதுவும் பீஸு. ஸோ இது வந்துட்டு பெரிய மெக்கானிக்கெல்லாம் தேவையில்லை. இது யார் வேணாலும் ஈவன் நம்ம டிரைவர்களே பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிற வேலை கிடையாது. இதில் வந்துட்டு வேறு எதுவும் எல்லாமே போரான் ஸ்டீல். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த இம்ப்ளிமெண்ட் வாங்கி 2 வருஷம் ஆச்சு, ஆல்மோஸ்ட் 700 hours மேலே யூஸ் பண்ணியாச்சு. பட் ஸ்டில் இப்போ என்ன வந்துட்டு பார்த்திங்கன்னா புது இம்ப்ளிமெண்ட் மாதிரி தான் இருக்கும். இத்தனைக்கு நான் வாஷ் பண்ணலை, பட் இருந்தாலும் வந்து ஃபீல்டில் ஓட்டினதோடு அப்படியே நிப்பாட்டியிருக்கேன். இருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னும் புது கலப்பை மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்துட்டு ரொம்ப நல்ல ஒரு இம்ப்ளிமெண்ட்டு. இப்போ மார்க்கெட்டில் இருக்கிறத விட இது வந்துட்டு கேஜியும் கூட ஈவன் நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா 18 இன்ச்சிலேருந்து 24 இன்ச்சு வரைக்கும் வந்துட்டு கீழே போகும். ஸ்பெசிஃபிக்காக இங்கே எங்கள் ஏரியாவில் வந்துட்டு இந்த மஞ்சனத்தி செடின்னு சொல்லிட்டு அதிகமான தேவையில்லாத செடிகள் இருக்குது. அதை வந்துட்டு இந்த கலப்பை வழியாக பண்ணுறப்ப அதை வந்துட்டு சுத்தமாக, அதாவது வந்து கீழே இருக்கிற வேர்லேருந்து வரைக்கும் பிடுங்கிடும். அப்படின்றப்ப வந்துட்டு அடுத்து வந்துட்டு களைகள் கம்மியாகுது. இந்த ஆரம்பியோட மேஜர் பெனிஃபிட் என்னென்னா கிராப்பு வந்துட்டு தண்ணியை வந்துட்டு நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிறோம். அதாவது வந்துட்டு நீங்கள் எவ்வளோ ஆழம் வந்துட்டு நிலத்தை உழுகிறீங்களோ அவ்வளோ ஆழத்துக்கு திடீர்னு மழை பெய்கிறப்ப தண்ணியை வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ அந்த பூமியில் தேக்கி வச்சுக்கணுமோ தேக்கி வச்சுக்கிறோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்துட்டு இங்கே ஒரு குழியை தோண்டி ஒரு 1/2 அடியில் வந்துட்டு ஒரு குழியை தோண்டுங்க, அதில் 2 டம்ளர் தண்ணியை ஊற்றுங்க, 3 டம்ளர் தண்ணி ஊற்றுறப்ப தண்ணி வெளியே வரும். அதே இடத்துல குழியை வந்துட்டு ஒரு 2 அடிக்கு தோண்டுங்க, ஒரு 10 டம்ளர் தண்ணி ஊற்றினாலும் கூட வந்துட்டு போயிட்டே தான் இருக்கும், தண்ணியை வந்துட்டு மேலே விடாது. அதுதான் கான்செப்ட் இந்த இம்ப்ளிமெண்ட். ஸோ நீங்கள் தண்ணியை நல்லா தேக்கி வைக்கணும். தண்ணியை தேக்கி வைக்கிறதுனால எனக்கு என்ன சார் இதுன்னா, நம்ம எல்லாமே வானம் பார்த்த பூமி. மழை வந்துட்டு ஒரு 15 நாள் 20 நாள் லேட்டாக வந்துச்சுனாலும் கூட இந்த தண்ணி தேக்கி வச்ச தண்ணியை வச்சுட்டு அந்த கிராப்பு வந்து அந்த பயிரோட இதை வந்துட்டு வாட விடாது. கீழே வேற வந்துட்டு குழு குழுன்னு வச்சுருக்கிறதுனால ஒரு 15 நாள் 20 நாள் இருந்துச்சுனாலும் கூட இந்த ஆரம்பி கலப்பை யூஸ் பண்ண நிலத்தில் வந்துட்டு வாடல், அதாவது தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் கூட போதும் அப்படின்ற ஒரு கான்செப்ட். இதுதான் இந்த கலப்பையோட ஒரு மேஜர் பெனிஃபிட். இப்போ நான் 9500 வந்து சொல்கிறப்ப மல்டி ஸ்டார் டிராக்டர்னால் வந்துட்டு இந்த 9500. எதுக்கு நான் மல்டி ஸ்டார்ன்னு சொன்னேன்னா எல்லா வண்டியிலையுமே எல்லா கலப்பையும் மாட்ட முடியாது. பட்டு 9500 நீங்கள் சின்ன கலப்பையிலேருந்து பெரிய கலப்பை வரைக்கும் மாட்டலாம். நீங்களும் இடையில பார்த்துருப்பீங்க, இதே 9500 டிராக்டர் தான் வந்துட்டு ஹார்வெஸ்டர், நெல் அறுக்கிற மிஷினு, மக்காச்சோளம் அறுக்கிற மிஷினு. ஸோ இந்த 9500 ஒரு டிராக்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு எல்லா விதமான இம்ப்ளிமெண்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு முக்கியமான இம்ப்ளிமெண்ட் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு
ரீப்பர் பைண்டர். ரீப்பர் பைண்டர்ன்றது வந்துட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த மாட்டு தீவனத்துக்கு வந்துட்டு எல்லோரும் வந்துட்டு சோளநாற்று இதெல்லாம் வந்து போடுறாங்க. ஆனால் அந்த அறுக்கிற டயத்தில் வந்துட்டு எல்லா டயத்துலையும் ஒரே நேரத்தில் வேலை வர்றப்ப ஆள் பற்றாக்குறையினால் சரியாக அறுக்க முடியாமல் போயிடும். அதுக்காகத்தான் இந்தது வந்துட்டு இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இதை அறுத்து தான் நீங்கள் பார்த்துருப்பேன். இது வந்துட்டு கட்டே கட்டி போட்டுரும். இதுக்கு வந்துட்டு இந்த வண்டியோட கரெக்டான இதுக்கு வந்துட்டு நீங்கள் ரோட்டில் போயிட்டு இந்த வண்டியை சின்ன வண்டியில எல்லாம் மாட்டிகிட்டு போக முடியாது, நீங்கள் உங்களுக்கு கண்ட்ரோல் கிடைக்காது. பட் இந்த 9500 மாட்டிட்டிங்கன்னா ரோட்டில் போகிறப்ப டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளஸ் இந்த வண்டியில் நீங்கள் ஓட்டுறப்ப லோ செகண்டு, அதாவது வந்து லோடு செகண்டு போட்டு ஓட்டுட்டிங்கன்னா இந்த மிஷின் வந்துட்டு கரெக்டாக அதை நீங்கள் என்ன மாதிரி அறுத்து என்ன மாதிரி கட்டு பண்ணுமோ அதே மாதிரி அளவாக கரெக்டாக இருக்கும். இந்த இம்ப்ளிமெண்ட்டுக்கு இந்த டிராக்டர் வந்துட்டு கரெக்டான டிராக்டர். பர் அவருக்கு வந்துட்டு 2 லிட்டர்லேருந்து 2.5 லிட்டர் தான் வந்துட்டு கன்சியூம் பண்ணும். இதே வேறு வண்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 லிட்டர்லேருந்து 4.5 லிட்டர் ஆகும். பட் இந்த வண்டியில் பொறுத்த வரைக்கும் ஐடியல் ஸ்பீடில் ஓடுற மாதிரி தான் இருக்கும். 1000 RPM லோ செகண்டு போட்டிங்கன்னா 2 லிட்டர்லேருந்து 2.5 லிட்டர். இந்த இம்ப்ளிமெண்ட்டு வந்துட்டு இந்த டிராக்டர் வந்துட்டு ரொம்ப காம்பினேஷன் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும்.